தத்மைன் எப்படி வருதெல்லாம் சொல்றான் அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலு. இப்ராஹிம் நபி அதே மாதிரி ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க. சூரா பக்ராலெல்லாம் சொல்றான், அவர் வந்து கேட்டாராம் இப்ராஹிம் நபி, ரப்பி அரினி கைஃபத்து ஹில் மௌத்தா, யாரெல்லாம் எனக்கு கொஞ்சம் காட்டிறேன், எப்படி யாரெல்லாம் செத்ததெல்லாம் உயிர்ப்பிக்கிறேன் அதை கொஞ்சம் காட்டிறேன். அல்லாஹ் கேட்டான் கால அவலம் துமின், இப்ராஹிம் நம்பலையா, நான் இவ்வளோ சொல்கிறேன், நான் தான் எல்லாத்தையும் படைக்கிறேன் உயிர்ப்பிக்கிறேன், கால அவலம் தூமின், நீங்கள் நம்பவில்லையா இப்ராஹிம், காலபலா நம்புறேன் யாருலா, நான் நம்புறேன், நீ தான் உயிர்ப்பிக்கிறாய், நீ மரணித்ததை நீ தான் உயிர்ப்பிக்கிறாய். வலா கிள்ளி எத்துமை என்ன கல்வி, என்றாலும் என் மனசில் என்ன கொஞ்சம் சஞ்சலம், மனசுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்குது, மனசை இது பண்ணுவதுக்கு தான் நல்லாவே உன்ட்ட கேட்குறேன். அப்போ மனசில் ஒரு பிரச்சனை, என்னமோ வாயால் சொல்ல இல்லாத ஒரு பிரச்சனை, நான் நம்புகிறேன் நீ தான் உயிர்ப்பிக்கிறான்னு தெரியுது, எல்லாம் கரெக்டாக இருக்குது யாரெல்லாம், ஆனால் கொஞ்சம் காட்டினா நல்லமே, செத்ததை உண்ட உசுராக்கு மறுபடி காட்டினா நல்லமே, ஏன்னா கொஞ்சம் காட்டின யாரெல்லாம். இப்ராஹிம் நபி வந்து அந்த மாதிரி ரொம்ப விசாரித்து விவாதம் பண்ணி அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தான் இப்ராஹிம் நபி. ஒரு கொள்கை ஏற்றுக்கொள்கிற நேரம், அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறானோ அதே வார்த்தையெல்லாம் சொல்றான். சஞ்சலங்களை நீக்கிறதுக்கு, கவலைகளை நீக்கிறதுக்கு, மனசுல உள்ள நிம்மதி இல்லாத தன்மைகளை நீக்க அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தணுமா. அப்ப நீங்க கேட்பீங்க, நாங்க சுபஹானல்லாஹ் சொல்றோமே கவலை போகுது இல்லையே, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோமே கவலை இல்லாமலாகுது இல்லையே, நிம்மதி நம்மளை வந்து சூழ்ந்து கொள்ளலையே, நாம் தொழுகிறோமே நமக்கு நிம்மதி வரவில்லையே. அப்படி என்றா தொழுகையில பிரச்சனை இல்லை, நாம தொழுறதுல பிரச்சனை இருக்குது. சுபஹானல்லாஹ்ல பிரச்சனை இல்லை, நாம சொல்ற சுபஹானல்லாஹ்ல பிரச்சனை இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், ஒரு மூமின் ஒரு குடலுக்கு சாப்பிடுவான், ஒரு காஃபிர் ஏழு குடலுக்கு சாப்பிடுவான். அப்படின்னா காஃபிருக்கு ஏழு குடல் அர்த்தமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு ஒரு ஆள் வர்றார், கடுமையான பசி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, அப்பதான் இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வந்தவர் தாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு சஹாபியை கூப்பிட்டு இவரை கொஞ்சம் கொடுங்க பால் கொடுங்க, கறந்து ஒரு பெரிய ஆடு, அந்த ஆட்டோட பால் இவ்வளோ குறவுது, அந்த ஆட்டு பாலை கொடுக்குறாங்க. ஒரு தடவை குடிக்கிறாரு, குடிச்சிட்டு மறுபடி கோப்பையை நீட்டுறார், மறுபடி தாங்க. இவர் பார்த்தார் என்ன, ரசூலுல்லாஹ் சொல்லலாம் பரவாயில்ல கூட, மறுபடி கறந்து கொடுத்தாச்சு. இப்படி ரெண்டு தடவை மூணு தடவை இல்லை ஏழு வாட்டி குடிச்சிட்டார். ஏழு தடவை குடிச்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னண்டா, இருந்தா கேட்க கேட்க கொடுப்பாங்க, இருந்ததுக்கு போல நமக்கெல்லாம் கோவம் வரும், ஒரு தடவை தந்தா தான் இப்ப ஒரு ரெண்டு ரியால் தந்தா அது மேல கோவம் வரும், அது தர்மம் கொடுக்கிறவனுக்கே வராது. பெருமானார் வந்து கேட்கிற நேரம் கொடுப்பா, அதாவது அல்லாஹ் வந்து அவர்களுக்கு கொடுத்த ஒரு ஸ்பெஷலான தன்மை, பெருமானார் கொடுக்க சொல்லிட்டாங்களா அவருக்கு கோவம் வருது சஹாபிக்கு, இவர் இன்னும் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை போறாரு. அல்லாஹ்வுடைய தூர் கொடுக்க சொல்லிட்டாங்க, ஏழு தடவை கொடுத்தாச்சா, அடுத்த நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றார், இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டு அஷ்ஹதன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா, இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் உட்கார்ந்து மறுபடி பசிக்குது அப்படின்றாரு. இவர் நினைச்சார் ஆஹோ இன்னைக்கு இஸ்லாத்தை வேற ஏத்துக்கொண்டுட்டு, இப்போ நேற்று ஏழு தானே, சரி பரவாயில்ல இன்னைக்கு ஏழை ரெடி பண்ணுவோண்டு, ஒரு தடவை கறந்து குடிச்சாச்சு, கொடுத்தா மறுபடி கோப்பியை நீட்டு வரேன்னு பார்த்தேன், இல்லை தாங்க ரெண்டாவது தர்றேன் போதும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நேத்து அவர் காஃபிர் ஏழு குடல், இன்றைக்கு அவர் முஸ்லீம் ஒரு குடல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சக்கீனத், அல்லாஹ்வுடைய அமைதி இந்த கல்புகளுக்கு அது இறங்கினால் உண்மையாக அது நிதர்சனமாக அந்த சமூகம் கண்டது, அது நேரடியாக அவர்கள் கண்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால தான் நான் சொல்கிறேன், ஆய் ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வர்றார்கள், பாப்பா எங்கன்னு கேட்குறாங்க, பாப்பா இல்லை, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள் இல்லை அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இல்லை. வந்த உடனே வாப்பாட்ட சொல்லிடுறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்த உடனே உங்கள் மகள் வந்துட்டு போகிறாங்க, அவங்களுக்கு வந்து வேலைக்கு ஒரு துணை வேணுமா, வந்து சொல்லிட்டு போகிறாங்கன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள் அவர்கள் வந்து அமரவில்லை, வந்தபடியே திரும்பினார்கள். என் மகள் பிரச்சனை, வீட்டுக்கு போனால் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற ஹதீஸில் வருகிறது, அன்றைக்கு நானும் என்னுடைய கணவர் அலிபின் அபி தாலிப் ரதியல்லாஹு அவர்களும் ஒரே விருப்பில் அமர்ந்திருக்கிறோம், ஒரே விருப்பில் அப்படி அமர்ந்திருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தார்கள், வந்து என்னையும் அலிபின் அபி தாலிப் என்னுடைய கணவரையும் பிரித்து நடுவில் உட்கார்ந்தார்கள்.
ரசூலுல்லாஹ்வுடைய தொடையின் குளிர் என்னுடைய காலுக்கு தெரிகிற அளவுக்கு நெருக்கமாக இருந்தார்கள். இப்படி முகத்தை திருப்பி திருப்பி பார்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்னுடைய தகப்பன் நினைத்தார், எனக்கும் என் கணவருக்கும் பிரச்சனை என்று. பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு தான் என்னுடைய வாப்பா ஓடி வந்தது. ரசூலுல்லாஹ் வந்து பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு, பல இடங்களில் ரசூலுல்லாஹ் பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கிறார்கள். வீட்டுக்கு வருவார்கள், என்னப்பான்னு பார்ப்பார்கள், மகள் பிரச்சனை, கணவர் இல்லை, அலி பின் அபி தாலிப் அலி ரலி அல்லாஹு அன்ஹு காணல. போனார்கள் ஒரு தடவை பள்ளிக்கு, மண்ணிலே பரண்டு பரண்டு தூங்குறார் அலி ரலி அல்லாஹு அன்ஹு. தட்டி சொன்னார், அபூ துராப், மண்ணின் தந்தையே, ஜோக்காக நாலு வார்த்தையை சொல்லி போங்கப்பா வீட்டுக்கு. மகளோட மருமகனை சேர்த்து வைப்பதில் ரசூலுல்லாஹ் மாதிரி நீங்கள் படிக்கவே மாட்டீர்கள். அவ்வளோ அற்புதமாக எந்த வேலை இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகனை பேரனை பேரன்மார்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பார்கள். அந்த மாதிரி வீட்டுக்கு போனவர் அல்லாஹ்வுடைய தூதர் மகள் மேல் அவ்வளோ அக்கறை வைத்திருந்தார்கள். அக்கறை வைத்ததனால் ரசூலுல்லாஹ் திரும்பினார்கள், மறுபடி திரும்பினார்கள். ஃபாத்திமா ரலன் கேட்டால், என்ன பிரச்சனை? ரசூலுல்லாஹிடம் சொன்னார்கள், எனக்கு கஷ்டமாக இருக்குது, வேலை செய்ய கஷ்டம், எனக்கு ஒரு வேலைக்காரன் வேணும், எனக்கு யாராவது துணைக்கு வேணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தார்கள், ஃபாத்திமா நான் சொல்லி தருகிறேன், சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள் ஃபாத்திமா, உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. இப்படி சொன்னால் என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹுன்னு சொன்னார், வல்லதி நஃப்ஸி பியதி, எவன் கரத்தில் என்னுடைய ஆன்மா இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, அல்லாஹ் இதை நான் சொல்லிக்கொண்டே வந்தேன், வருத்தங்கள் நீங்கிவிட்டது, எனக்கு எந்த துணையும் தேவையில்லை என்றார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இது உண்மை, உளவியல் அடிப்படையில் தேடி பார்த்தால் உங்களுக்கு மனசில் கஷ்டம், உடம்பில் எந்த பிரச்சனையும் இல்லை, மனசில் பாரம் என்றால் படுக்கையிலிருந்து எழும்ப முடியாமல் இருக்கும், மனசில் கவலை, மனசு இப்பொழுது நீங்கள் நினைத்தது உங்கள் பிரச்சனை முடிந்தால் அரை ஒரு கிலோமீட்டர் வேகமாக நடப்பீர்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளவு நேரமாக காய்ச்சல் மாறி இருக்கும், உடம்புல வருத்தம் மாறி இருக்கும், நீங்கள் நினைத்த அந்த பிரச்சனை ஏதோ ஒன்று நீங்கிட்டா அந்த ஏற்பட்ட சந்தோஷத்தில் காய்ச்சல் பறந்துடும், எல்லாம் பறந்துடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உடம்புக்கு கிடைக்குது இல்லையா ஒரு பலம், ரஹ்மான் மனசுக்கு ஆறுதலை கொடுக்கிறான். இந்த ஆறுதல் கிடைத்த உடனே, ரஹ்மானை நினைத்த உடனே, அந்த ஆறுதல் கிடைத்த உடனே அவனுக்கு நிம்மதி கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதை ஆச்சரியமாக பார்த்தார்கள். நான் பேசக்கூடிய இந்த தலைப்பு ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து எப்படி வந்தது தெரியுமா? அஜபன், ஆச்சரியமாக இருக்கிறது என்றார்கள் ரசூலுல்லாஹ். யாரை பார்த்து சொன்னார்கள்? மூமின்களுடைய விஷயங்களை பார்த்து சொன்னார்கள். மூமின்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று சொன்னார்கள். ஏனப்பா ஆச்சரியம்? காஃபிர்களை பத்தி எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை, மூமின்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஆச்சரியம் கண்டார்கள். ஏன் ஆச்சரியம் கண்டார்கள் தெரியுமா? அவர்களுக்கு ஏதாவது சோகம் நிகழ்ந்தால் அப்படியே பொறுமையாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது சந்தோஷமான விஷயங்கள் நடந்தால் உடனடியாக அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்கிறார்கள், அல்லாஹ்வை புகழ்கிறார்கள், அல்லாஹ்வை பாராட்டுகிறார்கள், அல்லாஹ்வை மேன்மைப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்தால் உடனடியாக சபர், ஃபஸ்ஸபர். இந்த சபர் எப்படி பொறுமையாக இருப்பது என்பதை நம்மில் அதிகமானவர்கள் தெரியாததனால் தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.